ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோதைஸ் கிச்சன் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வாழை மரத்துலேருந்து எப்படி நேச்சுரலாக தண்ணி எடுத்தோங்கிறத பார்த்தோம் இன்றைக்கி வாழைப்பூ வச்சு பொரியல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு இன்றைக்கி நான் எங்கள் வீட்டு தோட்டத்துலேருந்து ஒரு வாழைப்பூ படிச்சுக்க போகிறேன் பொதுவாக வாழை மரத்தோட அனைத்து பகுதியுமே மருத்துவ குணம் கொண்டது வாழைப்பூவை மருத்துவ உலகின் பொக்கிஷம்னு சொல்லலாம் இதை ஏனோ தெரியல நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது கிடையாது இதோடய பயன் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கண்டிப்பாக உணவில் சேர்த்துப்போம் இதோட பயன் நான் சமைக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த பூவை படித்தாச்சு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இதை எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா இதுலேருந்து வர தண்ணி நம்ம கையில் பட்டால் கை கடையாயிரும் இந்த இடத்துக்கு பார்த்திங்களா இந்த மடல் இதை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே சீப்பாக இருக்குது பாருங்கள் பூவு அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மடலையும் நம்ம இந்த வாழைப்பூவையும் வச்சு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ரெடி பண்ணலாம் அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன் இப்போ இந்த பூவில் சென்ட்ரில் நரம்பு மாதிரி ஒரு பகுதி இருக்கும் அதையும் கண்ணாடி மாதிரி ஒரு பகுதி இருக்கும் ரெண்டையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் இங்கே பண்ணுங்கள் நரம்பு இந்த கண்ணாடி பகுதி இது ரெண்டையும் நம்ம எல்லா பூவிலேருந்தும் எடுத்து கிளீன் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா குக்கிங் பார்ட் கிடையாது இதை நம்ம சாப்பிட்டோம்னா வயிற்றுக்கு ஒத்துக்காது இந்த மாதிரி எல்லா பூவையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் எல்லா பூவையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இதை இப்போ நான் கட் பண்ணி தண்ணியில் மோர் கலந்து வச்சிருக்கேன் அதில் போட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும் இப்போ முருங்கைக்கீரை கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் தேங்காய் பூ கடுகு ஜீரகம் உளுத்தம் பருப்பு எடுத்துருக்குறேன் கடாய் ஹீட் பண்ணி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ இது கூட நான் கடுகு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட நான் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன் கடுகும் உளுந்தும் நல்லா பொடிஞ்சிருச்சு இப்போ ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகமும் நல்லா பொடிஞ்சிருச்சு இப்போ இது கூட நம்ம கடுவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட நான் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்மளோட வெங்காயம் வதங்கிடுச்சு இது கூட இப்போ வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் வாழைப்பூவை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் வாழைப்பூவில் ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் நிறைய இருக்குது ரத்தத்தில் கலந்துள்ள அதிகப்படியான சர்க்கரை பொருளை கரைச்சி வெளியேற்றும் இதனால் சர்க்கரையின் அளவு குறையும் இந்த பொரியலை இன்னும் ஹெல்த்தி ஆக்கிறதுக்காக இது கூட நான் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்க்குறேன் முருங்கைக்கீரையில் அயன் நிறைய இருக்குது கண்ணுக்கு ரொம்ப நல்லது நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லது இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் வாழைப்பூவை பெண்களான நாம் அடிக்கடி சமைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா கர்ப்பப்பை கோளாறு மாத விளக்கு பிரச்சனை அதிக ரத்தப்போக்கு வெள்ளைப்படுதல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்யூராகும் இப்போ இது வேகிறதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன் இதோடய குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் இது வேகட்டும் இதை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது ரத்தத்தில் உள்ள தேவையில்லாத கொழுப்பை வந்து கிடைக்கும் நம்மளோட ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும் இப்போ நம்ம வாழைப்பூ நல்லா தண்ணி எல்லாம் வத்திருச்சு இப்போ இது கூட தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய்பூ சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட ஆரோக்கியமான வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ